ஆன்லைன் பிஜி ஒரு இணையதளம், ஆன்லைன் பிஜி .com நம்ம இருக்கின்ற பொழுது அந்த இணையதளத்தை நாம செயல்படுத்திக் கொண்டிருந்தோம். துவக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் பிஜில ஓன் இருக்கும்ல, அதுல என்ன இருந்துச்சு? பிஜி போட்டோ இருந்துச்சு, துவக்கத்தில் இருந்தது. அது போன்ற இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் எளிய மார்க்கம் சீடிக்கள் வெளியிடப்படும் போது அவருடைய படங்கள் பொறிக்கப்பட்டு தான் அந்த சீடிக்கள் வெளியிடப்பட்டது. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்திற்கான பத்திரிகைகள் அடிக்கப்படும் போதும் அவர் ஒருவரின் படத்தை மாத்திரம் பொதித்து அச்சடிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இதையெல்லாம் நம்ம மாத்தணுமா இல்லையா? ஆன்லைன் பிஜில ஓல உள்ள பிஜி படத்தை எடுத்தோம், ஒரு போட்டோ கூட்டமாக சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் பயான் பண்ணும் போது, ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது போட்டோ எடுப்பதாக இருந்தால் கூட தனிநபர் மாத்திரம் தெரியக்கூடிய வகையில் எடுக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் எடுப்பாங்கல்ல சிந்தனை சிரிப்பு மாதிரி, இப்படி 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 அது மாதிரி பயான் பண்ணும் போது இப்படி இப்படிலாம் எடுக்கக்கூடாது. எல்லோரும் சேர்ந்த போட்டோ வரணும், அனைவரும் சேர்ந்து நிற்கிற போட்டோ வரணும், அல்லது மக்கள் போட்டோ வந்தா போதும். பேச்சாளரை மாத்திரம் மையப்படுத்துகிற, அவரை மாத்திரம் விளம்பரப்படுத்துகிற போட்டோக்கள் தவிர்க்கப்படணும் என்கிற ஒரு நடைமுறையை நாம கடைபிடிச்சோம். எதுக்காண்டி? அது எதுக்கு தனிநபர் வழி? அதுதானே போகுது. அப்படியே அந்த சீர்கேடு தானே எங்கேயோ கொண்டு போய் விட்டு கடைசியில இணைவிப்பின் வாசல் அது திறந்து விடுகிறது. அந்த நாசமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து செஞ்சோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? அவருடைய அவரும் கடைபிடித்தார் நம்மோடு இருக்கும் வரையிலையும். இப்ப அவருடைய நிலை என்ன? எந்த இணைவிப்பின் வாசலை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக தனி மனித துதிப்பாட்டை ஒழித்துக் கொண்டிருந்தீர்களோ இந்த ஜமாத்தில் இருக்கும் வரை. இப்ப என்னன்னு பார்த்தா பிஜி வருகிறார். யார் அந்த பிஜி? எடுத்தாங்க பாருங்க படம். அந்த படத்தை இதுவரையும் ரஜினி கூட அப்படி ஒரு மாஸ் படம் எடுக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா அங்கிருந்து வர்றாரு, திடீர்னு பார்த்தா மேலிருந்து வர்றாரு, படியிலிருந்து இறங்குறாரு, கீழே மேல போறாரு, எங்க வர்றாரு எங்க போறான்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டா யாரு இந்த பிஜி? இவ்வளவு காலமா புக்கே படிக்கலையா? நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க இவ்வளவு காலம். இதெல்லாம் வேற ஆளு செய்யறான்னு நினைக்காதீங்க. இவருடைய லைவ் சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த முகநூல் பக்கத்தில் வெளியிடப்படுகிறதோ அதே முகநூல் பக்கத்தில் தான் இதுவும் வெளியிடப்படுகிறது. நாளைக்கு பின் என்ன செய்வாரு? எனக்கு சம்பந்தமே இல்லையே. அவருடைய அதிகாரப்பூர்வ முகநூல் தொடர்பான விளம்பரம், அந்த லைவ் நிகழ்ச்சி எல்லாமே இந்த பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு பின்னணி குரல் வேற, யாரும் தெரியல. கொள்கை சார்ந்த விஷயம் இது, கவனிங்க. ஒவ்வொரு பக்கமா கிழிச்சு கிழிச்சு ஒரு போட்டோ வருது. இது இந்த குற்றத்தினால தானே உங்களை நார் நேரம் கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது போக இசை வேற, மியூசிக் வேற. மியூசிக் தொடர்பா இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? நம்ம இவ்வளவு காலமா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? அது ஹராம்னு ரசூல் சொன்னாங்களா இல்லையா? தெளிவு தானே அது. நம்ம ஜமாத்துல இருந்தா இப்படி ஒரு வீடியோ போட முடியுமா? இது மியூசிக்க பாருங்க. இந்த விளம்பரம் இந்த பகட்டி இல்லாம எதுக்கு? 31ஆம் தேதி வர்றாருங்கிறதுக்கு தான். வர்றாருங்கிறதுக்கே இவ்வளவு பண்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படும் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லலாமா எங்களை? இங்க இருக்கிற வரையிலும் இசை கூடாது என்பதில் தெளிவோடும் உறுதியோடும் இருந்த நீங்க, இந்த ஜமாத்துல இருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு இசையை அனுமதிக்கிற வகையில் நீங்க அனுமதி கொடுத்திருக்கிறீங்களே, நீங்க தடம் பொருள் பத்தி நீங்க பேசலாமா? இந்த ஜமாத்தில் இருக்கிற வரையிலையும் தனி மனித துதிப்பாட்டை பத்தி வன்மையாக வெறுத்து எதிர்த்து பிரச்சாரம் செய்த நீங்க, வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அதை ஆதரிக்கிற ஆமோதிக்கிற வகையில் நடந்துகிட்டு இருக்கிறீங்களே, இதுதானே பியூர் தடம்புரளுதல். அப்படி தடம்புரண்டு கிடக்கக்கூடிய நீங்க இந்த தௌஹீத் ஜமாத்தை நோக்கி தடம் கொண்டு விட்டார்கள் என்று சொல்வதற்குரிய உரிமை உங்களுக்கு இல்லை.
எப்படி சொல்வீங்க நீங்க?